இந்த பைக்கோட மவுத்துல காத்து லீக் ஆயிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி டியூப்லெஸ் டயர்ல பஞ்சர் டயர்ல எந்த பக்கமும் இருக்காது, ஆனா காத்து லீக் ஆகும். அந்த காத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மவுத் இருக்கிற இடத்துல இருந்து லீக் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனை வந்தா அதை நம்ம எப்படி சரி பண்ணி சொல்லி பாக்கலாம். இப்ப நான் சோப்பு கலந்து தண்ணி நான் ஊத்துறோம், ஊத்தும் போது இதுல இருந்து காத்து லீக் ஆகி பபுள்ஸ் வர்றது நீங்க பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த வீல கழட்டாமலே நாமளே ரொம்ப ரொம்ப ஈஸியா எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பாத்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மவுத்ல கூட இந்த மூடியை மட்டும் தனியா கழட்டிக்கோங்க. கட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டெஸ்டர் எடுத்துவோங்க. டெஸ்டர் எடுத்துட்டு இந்த மவுத்தில் இருக்க எல்லா காத்தையும் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து இந்த பழைய மவுத்து தனியாக கட் பண்ணி துருத்துக்கு போட்டுருங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம இந்த ரெண்டு இதை சூப்பராக நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது மேல் பகுதிக்கு தூர போட்டுருங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அப்புறம் ஒரு டெஸ்டர் எடுத்துவாங்க. எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரூ டிரைவரை மவுத்துக்கு பக்கத்தில் ரிம் இருக்கும், அந்த ரிம்முக்கும் டயருக்கும் இடையில இந்த மாதிரி உள்ளே விடுங்க. உள்ளே விட்டிங்கன்னா மவுத்தோட பின் பகுதி உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் கையில் இருக்கிற இந்த டெஸ்டரை வச்சு இந்த மவுத்தோட மேல் பகுதியில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மவுத்தை நீங்கள் தனியாக கழட்டிடலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மவுத் மட்டும் தனியாக கலண்டு வெளியில் வந்துருச்சு. மவுத்தோட உள் பகுதியை நம்ம இப்போ தனியாக எடுத்துட்டோம். அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு புது மவுத் வாங்கிக்கோங்க. இந்த மவுத் பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்டோமொபைல்ஸ் கடையிலையும் கிடைக்கும். வாங்கிட்டு இதில் இருக்கிற மூடியை ஃபஸ்ட்டு தனியாக இந்த மாதிரி கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு மவுத் இருக்கக்கூடிய ஏரியா பக்கத்தில் முன்னாடி நம்ம பண்ண மாதிரியே டயரே ரிம்மையும் தனியாக பிரிச்சுருங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி நல்லா பிரித்ததுக்கப்புறம் இதை எடுத்து மெல்ல அதுக்குள்ளே உள்ளே விடுங்க. அடுத்ததாக உள்ள கையால் எவ்வளோ அமுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அமுக்கி விட்டுவாங்க. அமுக்கி விட்டதுக்கப்புறம் இதை மறுபடியும் பழைய பொசிஷனில் இந்த மாதிரி உள்ளே விட்ருங்க. விட்டுட்டு வெளியில் பாருங்கள், வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி அளவு தான் வந்திருக்கும். இன்னுமே உள்ளேருந்து வெளியில் எடுக்க வேண்டியிருக்கும். அது எப்படி வெளியில் எடுக்கிறதுனா சின்னதாக ஒரு துணி எடுத்தவங்க, அந்த துணியை எடுத்துகிட்டு இந்த மவுத்தோட மேல் பகுதியில் இதை வச்சு நல்லா டைட்டாக சுற்றிடுங்க. இந்த மாதிரி ஓரளவு சுற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன ஒரு கட்டிங் பிளேர் எடுத்தோம். கட்டிங் பிளேர் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மவுத்தை இப்போ நீங்கள் மேல் பகுதி பார்க்க இந்த மாதிரி ஒரு இலையும் இழுத்தீங்கன்னா அது அதோட பொசிஷனில் போய் சூப்பராக லாக் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்தாலே இப்போ நான் இதை கலெக்டரை கழட்டும் போது நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக லாக் ஆயிருக்கு அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும் சூப்பராக லாக் ஆயிடுச்சு. நம்ம மாட்டிருக்க இந்த மவுத் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கைட்டை நம்ம உள்ள விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மட்டும் தான் இந்த ரிம்மை விட்டு வெளியில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம துணி வச்சு சுற்றி கட்டிங் பிளேர் போட்டு இழுக்கும் போது இந்த ரெண்டு வரைக்கும் இடையில அந்த ரிம்மு கரெக்டாக லாக் ஆகும். அந்த மாதிரி லாக் ஆனால் தான் நமக்கு வந்து காற்று ஒரு சொட்டு கூட லீக் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வரை கரெக்டாக நமக்கு ரிம்மு விட்டு மேலே சூப்பராக நமக்கு தெரியுது. அப்படின்னா நம்ம பெர்ஃபெக்டாக மாட்டிட்டோம்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம ஏர் அடிச்சு இதுலேருந்து எதாவது லீக் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஃப்ரண்ட் வீலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 28 பாயிண்ட் தான் ஏர் வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 35 பாயிண்ட் வரை ஏர் அடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த மவுத்துலேருந்து ஏர் லீக் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தண்ணி ஊற்றி நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம இவ்வளோ தண்ணி ஊற்றோம், ஆனால் ஒரு சொட்டு கூட எங்கேயுமே பபுள்ஸ் வரல. அப்படின்னா ஒரு சொட்டு காற்று கூட லீக் ஆகல அப்படிங்கிறத அர்த்தம்.